Hi friends, today in the video la vandu nama enna paaka porom appadina nama veetla ulla the periya cupboard la eppadi nama groceries ella store panni vekkiradhu abindradha da paaka porom ipa enga veetla ulla periya cupboard nu paathina idhu da idhu na idhu vandu veet main entrance la irundhu ulla varumbodhume side la irukum idha na vandu normal ella items store pandrathukaga na idha use pannikitten ipo idhula மொத்தம் வந்து நாலு ரேக் இருக்கு. இப்போ டாப் ரேக்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள ரேக் நான் எப்படி பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய பொருள் வைக்கிறதுக்காக, டெய்லி யூசேஜ் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு பாக்ஸ் வந்து ஒரு எண் 100 எண்ணு அந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து ஃபுட் பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்போது ஃபுட் பேக் பண்ணுற ஐட்டம்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறது, இல்லை நம்ம வெளில போகிறப்ப கொண்டு போகிற பெந்தோ பாக்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ நமக்கு வேணுன்றப்ப தேடாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்காக இதில் ஃபுட் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்தமாதிரி பாக்ஸு, அப்புறம் பேப்பர் கப்பு, ஸ்ட்ரா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் டூல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த புஷ்பின்னு, மெஷர்மெண்ட் டேப்பு, அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன டூல்ஸு, அது என்னது ஆன் டைட் பண்ணுறதுக்கு உள்ளது, ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு உள்ளது, அந்த மாதிரியான டூல்ஸு, செல்லோ டேப்பு, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் இங்கே சிங்க் ஐட்டம்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து சிங்குக்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விடு, ஸ்பாஞ்சு, பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரு எல்லாமே வந்து இதில் இருக்கும். அப்புறம் இது டர்மரைண்டு, ஊர்லேருந்து கொண்டு வர புளி மொத்தமும் இங்கே தான் இருக்கும். தேவை ஒரு வீக் ஒன்ஸ் வந்து அங்கே உள்ளே எடுத்து வச்சுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அந்த பாக்ஸு. செகண்ட் ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நார்மலாக கோதுமை மாவு, ரவை, வெர்மிசல்லி, பாஸ்தா, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இதில் வச்சுருக்கேன். ஸோ எது காலியாகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இங்கே வந்து பாக்கெட் டிஷ்யூ. பேபி ஸ்ட்ரோலரில் எடுத்துகிட்டு போகும்போதும், ரொம்ப நம்ம வெளில போகும்போதுமே கர்ச்சீஃபை விட டிஷ்யூ யூஸ் பண்ணுறது பெட்டரு. அதனால வந்து நான் இந்த மாதிரி பாக்கெட் டிஷ்யூ எல்லாம் வாங்கி இதில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடரு, பாப்பாவோட சத்துமாவு எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ காலியாகிறதுக்கு முன்னாடி ஊருக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க பார்சல் அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு பாக்ஸ் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி யூசேஜ், இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சக்கரை, உப்பு, ஆயிலு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். டீ தூள். ஸோ நமக்கு பல்கில் இருக்க ஐட்டம்ஸ் காலியாகுது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். அதனால அதுக்கு ஒரு இது போட்டிருக்கேன். அடுத்து தேர்டு ரேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ரைஸ். இது மொத்தமுமே வந்து ரைஸ் தான் இருக்குது. மூணு செக்ஷனாக பிரிச்சுருக்கேன் ரைஸையே. இது வந்து இட்லி ரைஸு. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா சாப்பாடு ரைஸ் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பச்சரிசியும் பாஸ்மதி அரிசிக்காக இது வச்சுருக்கேன். ஸோ கடைசியில் உள்ளது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஒயிட் கலர் பேஸ்கெட் இருக்குல்ல, அது உள்ளார வந்து இதிலலாம் சேராத ஐட்டம்ஸு. ஊர்லேருந்து பார்சல் அனுப்பிச்சியோ, இல்லை நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் இருக்கும்ல, இதிலலாம் வச்சுட்டு மீதமான ஐட்டம்ஸ், பருப்பு, அப்பளம், வத்தல், பட்டாணி, இந்த மாதிரி மீர் எக்ஸ்ட்ரா உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறதுக்காக அந்த பேஸ்கெட் ஒன்று வாங்கி வச்சு அது உள்ளார எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் கிரைண்டர் இருக்குது. இங்கே வந்து வடகம், ஏன்னா நம்ம வேறு எதில் கலந்து வச்சோன்னா நொறுங்கிடும், அதனால் வீட்டில் செஞ்ச வடகம் தான். அது வத்தல், எல்லா வெங்காயம் வத்தல், அரிசி வடகம், ஜவ்வரிசி வடகம் எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான், இது மொத்தமுமே இதில் எல்லாம் ஜமனும் அடங்கிடும். அதனால நான் இதை ஃபுல்லாக பிரிச்சுக்கிட்டேன். இது ஒரு ஹேங்கர் இங்கே மாட்டியிருக்கேன். இங்கேயும் கீழேயும் ஹேங்கர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொருள் தான் இருக்குது அப்படின்னா அதை இந்த இடத்துல வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பொருளும் இங்கே வச்சுருக்கலாம். அதனால தான் வந்து இங்கே ஒரு ரெண்டு ஹேங்கர் மாட்டியிருக்கேன், இங்கேயும் கீழேயும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.